இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுடைய ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் ஒரு தேங்காய் ஓடும் தேங்காய் மட்டும் சுத்திட்டு வரும். அத பார்த்து என்னடா இது சுத்தி வருதுன்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி ரெண்டு தேங்காய் ஓடு எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு 6 மட்டை இது மாதிரி மட்டையை எடுத்துக்கங்க. அந்த மட்டையை இது மாதிரி அழகாக வீடியோவில் கட்டுற மாதிரி அழகாக சின்ன சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக சீவி எடுத்துக்கங்க. சீவக்குள்ளே கொஞ்சம் பார்த்து சீவுங்க கையில் படாமல். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன மணி ரெண்டு கலரில் எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய மணி இது மாதிரி இது ஃபேன்ஸ் ஸ்டோரில் கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் உள்ளன் நூடு அதை வந்து 2 கலரில் எடுத்துக்கலாம். ரோஸ் கலர் அண்ட் ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது 2 கலரில் எடுத்துக்கங்க. அப்புறம் அந்த வேஸ்ட்டாக போன ஷாம்பு பாக்கெட் இல்லைங்களா, அதை தான் எடுத்து அந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை குத்திக்கு வீணாக கீழே போகிறதே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஷாம்பு பாக்கெட்டினுடைய கவரை இது மாதிரி அழகாக பூ மாதிரி வெட்டிக்கிட்டு அதை அழகாக பூ மாதிரி இது மாதிரி சுற்றிக்கலாம். இது மாதிரி சின்ன சைஸில் ஒரு 5 பீஸ் செஞ்சுங்க, இதில் ஒரு 5 பீஸ் செஞ்சுங்க பெரிய பூவில். அப்புறம் அந்த உள்ள நூலில் ஒரு சின்ன கம்பியை எடுத்து நம்ம ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பியை எடுத்து இது மாதிரி மடித்து கோத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி உள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அது மாதிரி விட்டுக்கிட்டோம். இப்போ ஃப்ளவரில் அடியிலேருந்து மேல் பக்கமாக வாங்கி இப்போ அடியில் அந்த சின்ன மணியை கோத்துக்கலாம். இந்த பெரிய பூவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மணியும் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன மணியும் கோத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன மணி வந்து உள்ளே போகக்கூட அது உருவின்னு வராமலும் இருக்கும், அந்த ஃப்ளவர் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கும். அதுக்காக பெரிய மணி மேலே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காக அது மாதிரி ஒரு 5 பீஸ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பூ வெட்டிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதேமாதிரி 6 பீஸ் வாங்கி அதில் வந்து சின்ன மணியை கீழே ஒன்று மேலே ஒன்று அது மாதிரி கொடுத்து அது மாதிரி நம்ம 5 பீஸ் செஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த தேங்காய் ஓடு 2 ஓடு எடுத்துக்கிறீங்களா, அதை நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே இருக்கிற அந்த இது மாதிரி முழு முள்ளாக இருக்குங்களா அந்த நாரெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அதை நல்லா எம்ரி ஷீட்டில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த தேங்காய் மட்டும் 6 பீஸ் வெட்டணும் இல்லைங்களா. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹோல்டர் நம்ம தொங்கர் ஹோல்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஹோல்டர் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து 2 ஒயர் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்து அதையும் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு, இது என்ன ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை பயிலெலாம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி அதில் வீணாக வர அந்த ஸ்டிக்கு நம்ம அதெல்லாம் தூக்கியாக தான் போடுவோம். அதை வந்து நம்ம இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இதில் அந்த ஓட்டில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் நடுவில், அந்த ஸ்டிக்கு உள்ளே போகிற அளவுக்கு 2த்துலேயுமே ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இப்போது இது மாதிரி நம்ம சார்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இது மாதிரி கலர் அடிச்சுக்கலாம். அந்த சார்ட்டில் இது மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி அழகாக மார்க் பண்ணி அழகாக வெட்டிக்குங்க. அப்புறம் இந்த ஓட்டில் இது மாதிரி கலராக பெயிண்ட்லாம் உங்களுக்கு எப்படிலாம் அடிக்கணும்னு தோணுதோ அந்த ஓட்டில் தேங்காய் ஓட்லையும் சரி அந்த நம்ம தேங்காய் மட்டையை வெட்டி வச்சுருந்தோம்ல அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அது மாதிரி கலர் நீங்கள் அடிச்சிக்கங்க. அப்புறம் அந்த தேங்காய் மட்டையை சீவி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இது மாதிரி அந்த ஒரு ஓட்டில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஓட்டிக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஓட்டில் இந்த உள்ள நூல்லாம் நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்களா தொங்க ஓட்டத்துக்கு, அது எங்கெங்கே வரணுமோ அதில் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அதில் எந்த சைஸுக்கு வைக்கணுமோ அந்த அளவு பார்த்து இதை வெட்டி எடுத்துக்கங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல க்ளூ வச்சு நம்ம இப்போ அதை ஓட்டிக்கிறோம். முதல்ல சின்ன சைஸில் வெட்டணும் இல்லைங்களா, அதை ஒட்டிக்கிறோம். நான் ரோஸ் கலரில் எடுத்த உள்ள நூல் தான் இப்போ இது மாதிரி அங்கங்கே ஓட்டிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஓட்டிக்கங்க. அப்புறம் நீல கலரில் வெட்டின அந்த ஃப்ளவரை அதை விட ஏற்கனவே சைஸ் வெட்டணும் இல்லைங்களா, சின்ன சைஸில் ஓட்டியிருக்கோம், அதை விட கொஞ்சம் நீட்டாக தொங்குற மாதிரி வச்சு இதை ஓட்டிக்கிறோம். இப்போது அதை ஓட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஓல்ட்ரு வச்சுருந்தோம் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அதை ரெண்டு ஒயர் போட்டுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே ஒயரை விட்டு அதில் ஓட்டிக்கிட்டோம். இப்போது அந்த அந்த சார்ட்டில் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஓட்டிக்கிறோம். சுற்றி அந்த ஓட்டை சுற்றி ஓட்டிக்கிறோம். இப்போது அந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோங்க, தேங்காய் மட்டையை ஓட்டி அது உள்ளே விட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி வச்சு அதில் க்ளூ வச்சு நல்லா ஓட்டிக்கிறோம், அது கீழே விழாத அளவுக்கு. அப்புறம் அதில் உங்கள் டிசைன்லாம் என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அது மாதிரி கலரில் அழகாக பண்ணிக்கோங்க. இப்போ அதை பண்ணிட்டோம். இப்போ முதல்ல இருந்ததுக்கும் நம்ம இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அட்ராக்ஷனாக. பட் நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் ஓட்டணும்னு தோணுதோ அது மாதிரிலாம் அதில் ஓட்டிக்கங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஒயரை விட்டு அந்த பைப்பு வழியாக ஒயரை விட்டு மேலே எடுத்திங்கன்னா அழகாக மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மேக் பண்ண இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம மேக் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு அடாப்டர் வச்சு முனையில் ஒயர் முனையில் கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம், மேலே ஹோல்டரில் கனெக்ஷன் கொடுத்துற மாதிரி. இப்போ அதை எடுத்து இது மாதிரி ஹோல்டரில் கனெக்ஷன் கொடுத்து இப்படி தொங்க விட்டு வர்றோம். வாவ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நான் நேரில் பக்கம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வேணால் செஞ்சு அதை மாட்டி இது மாதிரி லைட்டை போட்டு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சும்மா விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க, உண்மையாகவே நேரில் பார்க்கலாம் இதை விட அருமையாக இருக்குது. இதுலேயே நல்லா தான் இருக்கும், பட் இதை விட நேரில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கலர்லையும் பல்ப் போட்டு பார்த்தேன், எல்லாமே உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், பாய்.